தனியார் நிறுவனங்களின் சுரண்டலை தடுக்க பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகம் முழுவதும் பால் கொள்முதல் விலையை தனியார் நிறுவனங்கள் பெருமளவில் குறைத்துள்ளன. பால் விலை குறைப்பு மட்டுமன்றி பாலின் தரத்தையும் குறைத்து காட்டி குறைந்த விலைக்கு வாங்கி விவசாயிகளை ஏமாற்றுகின்றன. விவசாயிகளை சுரண்டும் தனியார் பால் நிறுவனங்களின் மோசடிகளை அரசு கண்டுகொள்ளாதது மட்டுமன்றி அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. இந்தியாவில் அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழகமும் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் 2.05 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதில் மிக குறைந்த அளவு, அதாவது 30 லட்சம் லிட்டர் பாலை மட்டும்தான் தமிழக அரசுக்கு சொந்தமான ஆவின் நிறுவனம் கொள்முதல் செய்கிறது. மீதமுள்ள 1.75 கோடி லிட்டர் பாலை தனியார் நிறுவனங்கள் தான் கொள்முதல் செய்கின்றன. ஆவின் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பால் கொள்முதல் அளவை அதிகரிக்கவில்லை. அதனால் விவசாயிகள் தங்களின் பாலை விற்பனை செய்வதற்கு தனியார் பால் நிறுவனங்களையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டியுள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ளும் தனியார் பால் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயிகளை சுரண்டி வருகின்றன. ஆவின் நிறுவனத்தை விட குறைந்த விலைக்கு பாலை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் 1000000 கோடி லாபத்தை தனியார் நிறுவனங்கள் குவிக்கின்றன. தனியார் பால் நிறுவனங்களின் இந்த கொள்கையை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவ்வாறு வேடிக்கை பார்ப்பது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் துரோகமாக அமைந்துவிடும். தமிழ்நாட்டில் தனியார் பால் நிறுவனங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பேருருவம் எடுத்துள்ளன. இது அரசின் தோல்வியையே காட்டுகிறது. இந்த நிலையை மாற்றி தனியார் பால் நிறுவனங்களின் சுரண்டலை தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் உரிமைகளை காக்கவும் வசதியாக தமிழ்நாட்டில் பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க வேண்டும். அந்த ஆணையம் நிர்ணயிக்கும் கொள்முதல் விலைக்கு விவசாயிகளிடம் பால் கொள்முதல் செய்யப்படுவதும் விற்பனை விலைக்கு பொதுமக்களுக்கு சந்தையில் பால் விற்பனை செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்தார்.